மியன்றால் முடியாது இல்லை மியல்தான் உனக்கு இந்த ஏதுமில்லை வணக்கம் மியாட்டை நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் நந்தனம் இந்த காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்ஸஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அட்மிஷனுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் லேட்டான ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும் யூஜி கோர்ஸ் பிஜி கோர்ஸ்லாம் எம்ஃபில் பிஹெச்சி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஃபீஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வந்து சொல்லலாம் நீங்கள் யூஜி கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன் இயர்க்கே ஃபீஸ் வந்து பார்த்தா ஒரு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் இதுவே பிரைவேட்லாம் போகிறப்ப வந்து பார்த்தா இதோட பல மடங்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அதனால டவுட்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மீன் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நந்தனம் சென்னையில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இங்கே யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்ரி இது ரிலேட்டான கோர்ஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் சைட்ஸ் இந்த ஸ்ட்ரீம்ஸ் ரிலேட்டான கோர்ஸ்லாம் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ் உங்களுக்கு யூஜிசி என்ஏஏசி அப்ரூவ்ட் வாங்கின காலேஜ் இது இங்கே வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் வந்து எந்த காலேஜோட ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னையோட வந்து அப்ளிகேஷன் வந்து இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ எம் காம் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்சி எம்ஃபில் பிஹெச்டி பொறுத்த வரையும் பார்த்தோம்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் இந்த மாதிரியான கோர்ஸஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தா ஆர் சிலேட்டான நிறைய கோர்சஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்ளிகேஷன் பொறுத்தவரை ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆஃப்லைனா வந்து பார்த்தோம்னா காலேஜ் போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மூலியமா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸான என்எஸ்எஸ் என்சிசி யூத் ரெட் கிராஸ் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது ப்ளேஸ்மெண்ட் பொறுத்தவரை ஓரளவு நல்ல பிளேஸ்மெண்ட்டே கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா காமர்ஸ் லேட்டான குரூப்புக்கு கொஞ்சம் நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனிஸும் நிறைய வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க இங்கே வந்து என்னென்ன கோர்ஸஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி ரிலேட்டடாக அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக என்னென்ன யூஜி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி பிசிக் கண்டக்ட் பண்ணுறாங்க த்ரீ இயஸ்க்கான பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் பிஎஸ்சிலேயே கெமிஸ்ட்ரி கோர்ஸ் பிஎஸ்சிலேயே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சிலே மேக்ஸ் நெக்ஸ்ட் பிஎஸ்சிலே வந்து பார்த்தா அட்வான்ஸ் ஜுவாலஜி அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சிலே வந்து பார்த்தா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க பிஎட் பிஎஸ்சிலே வந்து பார்த்தா பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இங்கே வந்து கண்டக்ட் இருக்காங்க பிஎஸ்சி ரிலேட்டடாக இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல இங்கே சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டடாக ஏதாவது குரூப் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ தான் பெர்சென்டேஜ் வச்சுக்கணும் அப்படிங்கிற ரூல்மே இல்லை அட்மிஷன் பொறுத்தவரை பார்த்தா மெரிட் பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை மெரிட் பேஸில் வந்து இங்கே வந்து பிஎஸ்சிக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் ப்ளஸ் டூல சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டான ஏதாவது குரூப் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஏ பிஏ பொறுத்தவரை என்னென்ன கோர்சஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்டரி தமிழ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எல்லாம் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தா த்ரீ சிஎஸ்கான யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கும் வந்து பார்த்தா மெரிட் பேஸ்ல தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ப்ளஸ் டூன்னு ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு பொறுத்த வரையும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் பொறுத்த வரையும் பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிற கோர்ஸ் இங்க கண்டக்ட் பண்றாங்க நிறைய பேர் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரியான காலேஜ் வந்து சூஸ் பண்ணி படிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் லெவல் லோவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான யூஜி டிகிரிக்குலாம் வந்து பார்த்தா ஃபீஸ் லெவல் பார்த்தா ஒன் இயர்க்கே வந்து பார்த்தா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து வந்து பார்த்தோம்னா பிகாம் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல காமர்ஸ் ரிலேட்டான ஒரு குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க மெரிட் பேஸில் தான் உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிபிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் கோர்ஸ் வந்து இங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க ஹச்ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ரிசோர்ஸ் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தோம்னா அட்மிஷன் வந்து மெரிட் பேஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இங்கே எந்த குரூப் என்னாலும் சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பிஎஸ்சி பிஏ அது மட்டும் இல்லாமல் பிகாம் பிபிஏ இது லேட்டான யூஜி கோர்சஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரியான காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி இங்கே படிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி ரிலேட்டட் என்னென்ன கோர்சஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி எம்ஏ எம் காம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எம்எஸ்சி பொறுத்தவரை என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் ஜுவாலஜி பாட்னி அக்வா கல்ச்சர் அக்வா கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரி கூட இங்கே ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம் இதெல்லாம் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் உங்களுக்கு த்ரீ இதெல்லாம் வந்து எம்எஸ்சி வந்து டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சியில் வந்து பார்த்தா நீங்கள் ரெலவெண்ட்டான ஃபீல்டு எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அதாவது யூஜி கோர்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் பிஜியில் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரெவெண்ட்டான பிஎஸ்சி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் தான் பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் எம்ஏ பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி தமிழ் இது எல்லாமே பிஏல கண்டெக்ட் பண்ணுற கோர்ஸ் தான் அப்படியே எம்ஏலையும் வந்து கண்டக்ட் இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எம் பிஏ டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ரெலவண்ட்டான ஃபீல்டில் பிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதா பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க பர்சன்டேஜ் பொறுத்தவரை இவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ரூல்மே இல்லை அட்மிஷன் பொறுத்தவரையும் மெரிட் பேஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம் காம் வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிகாம்லேயும் இதே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அதே கோர்ஸ் எம் காம்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேசிக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிகாம் வந்து நீங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது யூஜி டிகிரி வந்து பார்த்தோம்னா இதுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல்டில் கம்ப்ளீட் அப்படிங்க தான் பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க மெரிட் பேஸில் தான் இந்த எம் உங்களுக்கு வந்து அட்மிஷன் தராங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்ஏ எம் காம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் நந்தனம்ல வந்து கண்டக்ட் பண்ணிக்கணும் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறால ஃபீஸ் லெவல் கொஞ்சம் லோவாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஃபினான்சியலாக நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான காலேஜில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்சி பொறுத்தவரையும் ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுலேயுமே வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிஹெச்சி பொறுத்தவரையும் ஃபுல் டைமில் என்ன கோர்ஸஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் Physics, commerce, காமர்ஸ் botany பாட்னி லேட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க இது எல்லாமே த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் இது பார்ட் டைம்ல என்னென்ன கோர்ஸஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹிஸ்ட்ரி தமிழ் இது ரெண்டுக்கு மட்டும் பார்ட் டைம்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க இதுவும் வந்து த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கான பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசிக் எலிஜிபிளாக தரச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மெரிட் பேஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து பார்த்தா எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தா அட்மிஷன் வந்து பொறுத்தவரையும் பார்த்தா மெரிட் பேஸில் தான் கொடுத்துட்டுருக்காங்க அதாவது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிருக்கீங்க இது பேஸில் வந்து மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்காது உங்களுக்கு இதை பொறுத்தவரையும் ஃபீஸ் லெவல் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் உங்களுக்கு அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் பொறுத்தவரை ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டுருக்காங்க அதாவது காலேஜில் டேரெக்டாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்க மூலயமா அங்கே பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் டேரெக்டாக கூட காலேஜ்லேருந்து வாங்கி அஃபில் ஃபில் பண்ணி வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து திருப்பி வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மெத்தடெலாம் இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பிளேஸ்மெண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா ஓரளவு மீடியம் லெவலில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பெரிய லெவலில் கொடுக்குறதுனாலும் ஓரளவு மீடியம் லெவலில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இந்த காலேஜ் வரைக்கும் முக்கியமாக வந்து பார்த்தா காமர்ஸ் ரிலேட்டடாக குரூப் எடுத்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்க மாதிரி ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தராங்க உங்களுக்கு ஸ்டில் ப்ளஸ் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜெலாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான காலேஜ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ மூலிமா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார்மெண்ட் நந்தனம் சென்னையில் இருக்க இந்த காலேஜ் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் கனெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும் நம்பரே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்